பெரும்புலவர் கலியபெருமாள் எங்கள் அண்ணன் தமிழரசன் உளவிய மண்ணிலிருந்து எங்கள் மண் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை அண்ணன் சீமான் முன்வைத்து பேசுகிறார். அண்ணன் தமிழரசன், அவனை பற்றி அண்ணன் பழனி பாபா சொல்லும் பொழுது ஆகச் சிறந்த அறிவாளி, அப்படி ஒரு மனிதனை அப்படி ஒரு இளைஞனை நான் என் வாழ்நாளில் சந்தித்ததில்லை. ஒரு தீப்பட்டியை கொடுத்தால் கூட அந்த தீப்பட்டியை குறித்து ஒரு மணி நேரம் பேசக்கூடிய ஆகச் சிறந்த அறிவு படைத்தவன் அவன் தான். இது என் மண் என் உரிமை என்று முதல் முதல் களமாடினான் எங்கள் ஐயா கலியபெருமாளுக்கு அடுத்து. என்ன சிக்கல் பாருங்க, தருமபுரி தொட்டு கர்நாடக பார்டர்லேந்து இந்த பூம்புகார் வரவரக்கூடிய இரு கரைகளிலும், காவிரின் இரு கரைகளிலும், ஒரு கரையில் பறையர் சமுதாயமும் மறுகரையில் படையாச்சி சமுதாயமும், இரு கரையில் காவிரியின் இரு கரை பக்கம் திரண்டு இருக்கிறது. 200,000 வாக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என்றால் 75,000 வாக்கு பறையர் சமுதாயத்தின் வாக்கு, 75,000 வாக்கு படையாச்சி சமுதாயத்தின் வாக்கு, இரண்டு பேரும் சேர்ந்தால் 150,000 வாக்கு. பாருங்கள் அன்பான உறவுகளே, இவர்கள் இருவரும் சேர்ந்தால் 122 சட்டமன்ற தொகுதியை வெல்லலாம். ஆனால் பாருங்கள், திராவிடம் பறையர் சமுதாயத்தையும் பறையர் சமுதாய படையாட்சி சமுதாயத்தையும் இணைய விடாமல் உங்களுக்கு இவ்வளவு சீட்டு, உங்களுக்கு இவ்வளவு சீட்டு என்கிறார்கள். ஆனால் என் அண்ணன் திருமாவளவனிடம் உள்ள தம்பிமார்கள் அண்ணன் அன்புமணியிடம் செல்ல மாட்டார்கள், அண்ணன் அன்புமணியிடம் உள்ள தம்பிமார்கள் அண்ணன் திருமாவிடம் வரமாட்டார்கள். ஆனால் அண்ணன் சீமானுக்கு இரண்டு தம்பிமார்கள் வருவார்கள். அதுதான் தமிழ் தேசியம், அதுதான் தமிழ் தேசியம். உடைத்தாந்த மண்ணில் ஒருவன், உடைத்தாந்த மண்ணில் ஒருவன், வரலாற்று வரலாற்று ஆதாரங்களோடு ஒருவன் என்று பேசினான் அந்த மண்ணில், அவன்தான் திராவிடன். திராவிடம் எங்களை சொந்த சகோதரனை அடிக்க வைத்து ரத்தம் குடிக்க வைத்த ஓநாய்களாக வேடிக்கை பார்த்தது. பறையர் என்றால் படையாட்சி வாக்களிக்க மாட்டார், படையாட்சி நின்றால் பறையர் வாக்களிக்க மாட்டார், இருவரும் சேர்ந்து தெலுங்கு விஜயகாந்த எம்எல்ஏ ஆக்குவார்கள். இதுதான் இந்த சிக்கல். அதை உடைத்தான் ஒருவன், அதை உடைத்தான் ஒருவன், தெற்கே தேவரும் தேவேந்திரம் நீங்க சேர்ந்தால் 92 சட்டமன்ற தொகுதியை வெல்லலாம். பார்த்தான் தேவேந்திரர் உங்களுக்கு 3 சீட்டு, தேவர் உங்களுக்கு 3 சீட்டு, 6 சீட்டு, அப்படியே உள்ள போட்டான். அண்ணன் ஜான் பாண்டி, அண்ணன் ஜான் பாண்டி நிற்கக்கூடிய தம்பிகள், அண்ணன் ஸ்ரீதர் வண்டியார்ல நிக்க மாட்டாங்க, அண்ணன் ஸ்ரீதர் வண்டியார்ல நிற்கக்கூடிய தம்பிகள் அண்ணன் ஜான் பாண்டிட்ட நிக்க மாட்டாங்க. அண்ணன் ஜான் பாண்டியன் உள்ள தம்பியும் அண்ணன் ஸ்ரீதர் வண்டியார் நிற்கக்கூடிய தம்பியும் அண்ணன் சீமான் இடத்துல வந்து நிற்பார். அதைத்தான் அண்ணன் இங்க உடைத்தார். பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு மாலை போடுவன், இமானுவல் சேகரனுக்கு மாலை போடுவதில்லை. இமானுவல் சேகரனுக்கு மாலை போடுவன், எங்கள் ஐயா பூலிதேவனுக்கு மாலை போடுவதில்லை. பூலிதேவனுக்கு மாலை போடியவன் வெண்ணிக்காலடிக்கு மாலை போடுவதில்லை. வெண்ணிக்காலடிக்கு மாலை போடுவன் காகிதமில்லத்துக்கு மாலை போடுவதில்லை. இப்படி தமிழ் சமூகத்தை தமிழ் முன்னோர்கள் இது எங்கள் மண் எங்கள் உரிமை என்று எவனெல்லாம் பேசி இந்த நேரத்தில் அந்நியன் ஒருவன் ஒரு பிடி மண்ணை கூட அள்ள விடாமல் அடித்து விரட்டி மாண்டான மாவீரர்கள் அத்தனை பேரை இவன் சாதி கூட்டில் அடைத்து விட்டு திராவிடன் திருட்டுத்தனமாக நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறான். உணர்ந்து பாருங்கள், எல்லாம் பறிபோய்விட்டது. காவிரிங்கிற ஒரு ஆறு, நீங்க இந்த வரலாறு ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இன்னும் சரியா 10 ஆண்டுகள்ல நெய்வேலிக்கு எடுக்கப்பட்ட நிலங்கள் முழுதும் பாலைவனமா போயிடும், முடிஞ்சிருச்சு. 326 பேர் இந்த நெய்வேலியில் எடுத்திருக்கிறான், எல்லாம் இன்ஜினியர்ஸ், பொறியியல் கல்லூரியில் படித்த இன்ஜினியர்ஸ், பி சிவில், பி மெக்கானிக்கல், பி எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் அண்ட் பி ட்ரிபிள்இ, இவங்க தான் எடுத்திருக்கிறான். நம்பினே அதுல ஒருவன் கூட தமிழன் இல்லை. இதற்கு தேவைப்படுது, இது எங்கள் மண் எங்கள் உரிமை, என் நிலத்தில் வச்சிருக்க தொழிற்சாலையா நாங்க தான்டா அதுக்குள்ள இருக்கணும், இது பேசுவதற்கு தேவைப்படுது. கன்னடத்துல கர்நாடகக்காரன் தண்ணி தர மாட்டேங்கிறான், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு, காவிரி மேலாண்மை வாரியம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இத்தனை தீர்ப்புகளின் டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் மாதிரி அங்க உள்ள முதலமைச்சர் தூக்கி போடுறான். கண்டுக்கல, காவிரி நீர் குடுக்க கூடாது, ஒரு சொட்டு நீர் கூட தமிழனுக்கு கொடுக்க கூடாது என்று மான கன்னடத்தை அங்க போராடுறான். மதிப்புக்குரிய ஐயா சீதாராம் முதலமைச்சர் அவர்கள், சீதாராம் ஐயா காங்கிரஸ் முதலமைச்சர் பெருமகன், தன் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கைகட்டி அமைதியாக இருங்கள், அவர்கள் உணர்வை கட்டுப்படுத்தாதீர்கள் என்று கட்டளை இடுகிறான். ஏன்
நல்ல கன்னட தாய்க்கு கன்னட அப்பனுக்கு பிறந்தவன். இங்க இங்க நாங்க போராட வந்தா காவல்துறை விட்டு எங்க ஆளுகளை விட்டு எங்களை அடிக்க விடுற. ஏன் நீ திராவிட நாங்க தமிழன். இதாங்க சிக்கலு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஒரு பிரச்சனை. திருநெல்வேலி மாவட்டம் ஒரு பிரச்சனை, தூத்துக்குடி ஒரு பிரச்சனை, கடலூர் மாவட்டம் முடிஞ்சு அதிகப்படியான புற்றுநோய் நோயாளிகள் தமிழ்நாட்டில் உள்ள 37 மாவட்டத்தில் அதிகப்படியான புற்றுநோயாளிகள் கொண்ட ஒரு மாவட்டம் இது. அதிகப்படியான நுரையீரல் சுவாசக்கோளார் கொண்ட ஒரு மாவட்டம் இது. சிப்காட் என்ற பெயரில் இந்த மண்ணை நீரை நிலத்தை நஞ்சாக்கிட்டு இருக்கிறான். இது எங்கள் மண் எங்கள் உரிமை என்று நாம் நின்றிருந்தால் வந்தவன் போனவனுக்கெல்லாம் நம்ம நிலத்தை பிடிங்கி கொடுத்துருக்க மாட்டான். வி ஆர் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறான். இவ்வளவு சிக்கல் இருக்கு. காவிரி நீர் உரிமையை பெற்றுத்தர முடியல. சொல்ல வேண்டியதானே, நீங்க சரியான முதலமைச்சர் ஐயா மரியாதை ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் யாரையும் பார்த்து அட்டகத்திலாம் சொல்ல தேவையில்ல. நான் கூட்ட கேட்கிறோம், நாங்க கேட்கிறோம், நான் தமிழர் கேட்கிறோம். எனக்கு நீர் தர மறுக்கிற கன்னட அரசு ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, நெய்வேலி மின்சாரம் உங்களுக்கு கிடையாதுன்னு. நாங்கள் உங்கள் பின்னாடி வந்து நிற்போம். சத்தியத்தின் பக்கம் வரவங்க எவன் சத்தியம் பேசலாம் நாங்கள் போவோம். வேதனவாதம் பிடிக்க மாட்டோம், வேண்டாவதம் பிடிக்க மாட்டான். அதன் அடிப்படையில் தான் அண்ணன் சொன்னார், காங்கிரஸ் தமிழ் தேசிய இனத்துக்கான எதிரி. ஆனாலும் நீங்கள் காங்கிரஸை கழற்றி விட்டு எனக்கான உரிமையை பெற்று தந்தால் உங்களை நான் தார்மீக இஸ்யூ பேஸ்டு பிரச்சனை அடிப்படையில் உங்களை ஆதரிக்கிறேன்னாரு. கழட்டி விடுங்க. இஸ்லாமிய சிறைவாசிகள் 25 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். கோயம்புத்தூர் சிறையில் அப்பாவி சிறைவாசிகள் 80 வயதில் கடந்து இருக்கிறார்கள். 18 வயதில் போனவனும் சிறையில் இருக்கிறான், 40 வயதில் போனவனும் சிறையில் இருக்கான், 60 வயதில் சென்றவர் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள். பெர்கின்ஸ் நோய் இருக்கு, கைகாலம் அப்படி ஆடும், சுவாச கோளாறு, கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், டயபெட்டிஸ், இவ்வளவு சிக்கல் நோய்கள் இருக்காங்க. மெடிக்கல் பரோல் கேட்கிறாங்க. மெடிக்கல் பரோல் ஒன்லி மருத்துவ விடுப்பு. ஸ்டாலின் ஐயா மருத்துவ விடுப்பு தான் கேட்டாங்க அவங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட அட்டர்னி ஜெனரல், நீங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு அபிடேவிட் போடுறீங்க. என்ன போடுறீங்க? 80 வயசு இந்த கிழவனை வெளியில் விட்டால், மருத்துவம் பார்க்கிறதுக்காக விடுப்பு கேட்கிறான், இவனை வெளியில் விட்டால் வெளியில் வாழக்கூடிய ஹச்சராஜா போன்ற ஆளுமை மிகு இந்து சமுதாய தலைவர்களுக்கு ஆபத்து. சிறைவாசியை விடுதலை பண்ண பிஜேபிக்கு பயப்படாத, நான் உன்னை ஆதரிக்கிறேன்னு திமுக அண்ணன் சீமான். இதில் பேசணும். தொடர்ச்சியா நாங்க பார்க்கிறோம் அன்பான உறவுகளை. ஒவ்வொரு முறையும் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி 5:30 இன்னைக்கு சனிக்கிழமை பள்ளிக்கூட லீவு, பயில யாரும் பாதி பேர் வரல, யூனிஃபார்மோடு வந்து உட்காந்துருப்பாங்க இல்லனா. சொல்லியிருக்காரு, தம்பி பாம்பு சிறுசா இருந்தாலும் பெரிய கம்பு கொண்டு அடின்னு இருக்காரு. பாம்பு தான் அடின் இருக்காரு, பெரிய கம்ப கொண்டாடி நீ என்ன பண்ண? அப்ப நாங்க பார்த்தோம் முட்டு பாய்ஸ்லாம் பேசல, இன்னைக்கோ நாளைக்கு வந்து சேர்ந்துருவான். நாங்க அதெல்லாம் யாருக்கும் விமர்சனம் பண்றது இல்ல. நாங்க யாராவது விமர்சனம் பண்ணணும் வைங்களேன், அதுக்கு முன்னாடி உள்ள மதத்தை கொண்டு வந்துடுறான். நாங்க யாராவது விமர்சனம் பண்ணீங்களா, அதுக்கு முன்னாடி உள்ள சாதியை கொண்டு வந்துடுறான் டக்குன்னு. யாரையாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பறையர் சமுதாயத்தை ஒரு அரசியல் கட்சிக்கார தப்பு பண்றாரு வைங்களேன், நாங்க திட்டினு வைங்களேன், நாம் தமிழர் வெர்சஸ் பறையர்னு மாத்து போடுவான் திராவிட. படையாட்சி சமுதாயத்தில் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஏதாவது எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு வைங்களேன், நாங்கள் பதில் கொடுத்தோம்னு வைங்களேன், நாம் தமிழர் வெர்சஸ் வன்னியர்னு மாற்றி போடுவான். தேவர் சமுதாயத்து பொலிட்டிஷியன் யாராவது எங்கள்கிட்ட இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நாங்கள் அது விமர்சனம் பண்ணணும்னு வைங்களேன், நாம் தமிழர் வெர்சஸ் தேவர்னு மாற்றுவான். இத்தனை ஆண்டுகளாக அந்த திராவிட நரிகள் அதை தான் செஞ்சான். வச்சாண்டா ஆப்பு சீமா அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சான். நாடாராக பல்லராக பறையராக செட்டியாராக கல்லராக மறவராக படையாட்சியாக முதலியாராக மூப்பனாராக பிள்ளையாக கவுண்டராக இந்துவாக முஸ்லீமாக கிறிஸ்தவனாக இருந்த தாய் தமிழை பேசி அத்தனை உறவுகளையும் நாம் தமிழர் என்ற ஒரு கோட்டைக்கு கீழே கொண்டு வந்து வச்சாண்ட ஆப்பு வச்சுட்டா ஆப்பு இழுத்துலாம் வர முடியாது. ஆப்புனா ஆப்பு அடி ஆணி வரைக்கும் போயிருச்சு, உன்னை மாத்தவே முடியாது, கிளப்ப முடியாது, முடிஞ்சு. நாங்கள் மரணிக்கலாம்,
நாங்க விதைச்ச விதைகள் மரமாக போறோம், விதைத்தவன் உறங்கி விடுவான், விதைகள் உறங்குவதில்லை. அதனால பண்றேன் கேரக்டர் அசாசியேஷன் விமர்சனம் பண்ணி சீமான எப்படியாவது ஒரு பர்சனல் கேரக்டர் அப்படி இப்படி ஆன போன அண்ணன் சொல்லிட்டார். நாங்க பார்த்தோம் அடிச்சா அடி, அந்த விக்கு பாய போட்டு அடிக்கலான்னு தான் இருக்கிறோம். அட்ரா ஸ்டாலினாரா ஸ்டாலினாட்டி, நீங்க தானே ஏன் கைகட்டி வேடிக்கை பாக்குறீங்க? ஏன் பாக்குறீங்க? தூத்துக்குடியில 11 பேர் ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தா நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப என்ன சொன்னீங்க? எட்டு வழி சாலை நாங்கள் போட விட மாட்டோம் என்ன சொன்னீங்க? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற பரந்துறை விமான நிலையத்துக்கு 5000 ஏக்கர் எடுக்கிறோம். தமிழ் தேசிய இனத்தின் மக்களோட சொத்து 50,000 ஆண்டுகளாய் வெறும் விவசாயத்தை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பூமி அது. 5000 ஏக்கர் நீ எதிர்கட்சியா இருக்கிறப்ப எடுத்து கொடுக்க மாட்டேன்னா இப்ப எடுத்து கொடுக்கறதுக்கு நிக்கிற. நீ 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவ, எங்க அண்ணன் சீமா 5000 ஏக்கர்ல ஏர் பூட்டி அதுக்கு நாங்க நிக்கிறோம். அப்ப என்னன்னா இங்க எல்லாருமே இது என் மண், எனது உரிமைன்னு பேசணும். அதுக்கு திமிர் வேணும், அதுக்கு திமிர் வேணும். நான் தமிழன்கிற திமிர் வேணும். அந்த திமிர் இருந்தா தான் அந்த சாதி மதங்கள் எல்லாத்தையும் அழிக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, காஸ்ட் இஸ் த மென்டல் ஸ்டேட் பாரு, காஸ்ட் இஸ் த மென்டல் ஸ்டேட், சாதிங்கிறது ஒரு மனநோயும்பாரு, மனநோய். இதுகளை கடந்தா தானே நிக்க முடியும். ஆக உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. என்எல்சிக்கு நல்ல எடுத்து கொடுக்கலாம், சிப்காட்டுக்கு நல்ல எடுத்து கொடுக்கலாம், ஏர்போர்ட்டுக்கு நல்ல எடுத்து கொடுக்கலாம், இங்க உள்ள காட்டுப்பிள்ளை அத்தானி துறைமுகத்துக்கு நல்ல எடுத்து கொடுக்கலாம், எல்லாத்தையும் நிலத்தை எடுத்து எடுத்து கொடுக்குறான். நீங்க என்ன பண்றீங்க? நல்லா ஜோப்பில் ஸ்டாலின் படத்தையும் இப்ப அம்மையாருக்கு போல எடப்பாடி படத்தை வச்சு விட்டான். எடப்பாடி படத்தை வச்சுட்டு வெள்ளை ஜலையமா வார ஊர்ல பஞ்சாயத்து பிரசிடண்டா இருக்கான், ஒன்றிய கவுன்சிலா இருக்கான், மண்ணெல்லை திங்கிறான். நீ என்ன பண்ற? நம்ம ஆளு செட்டில் ஆயிட்டாரு, திருட்டு போயில ஏன் இப்படி சர்டிபிகேட் கொடுக்குற? ஏ நம்ம ஆளு செட்டில் ஆயிட்டாரு, வெல் செட்டில், நம்ம ஆளு. வாயில வாக்கரிசி போடுறான், மண் அல்ல, அவன் ஆறு செத்து போச்சு. ஒரு காலத்துல காவிரியை கடைக்க இந்த பகுதிக்கு ஏன் தெரியுமா கொள்ளிடன்னு பேரு? காவிரி பெருக்கெடுத்து திரண்டு வந்தால் அத்தனை நீரையும் கொள்ளும் இடம், ஆதலால் இது கொள்ளிடம் அப்படின்னு வச்சான். அந்த கொள்ளிடத்தை கடக்க ஒரு காலத்தில் ஓடங்கள் பயன்பட்டது. அன்பான உறவுகளை, இன்று ஓடங்கள் அவசியம் இல்லை, ஒட்டகங்கள் பயன்படும். பாலைவனாகமா மாட்டிக்கொண்டிருக்கிறான். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வாய்ப்பு தான், the last chance, the last drum card, the last weapon. இங்கே உட்காந்துருக்காருல ரெண்டு கரும்பு வச்சுக்கிட்டே, அவர் அப்படி கட்டி அணைச்சி அவருக்கு ஒரு புத்தாண்டில் ஒரு அமைக்க அமைக்கிட்டுங்க. எல்லா மேட்டரும் சால்வ். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் தமிழ்